ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வேற லெவல் தாறுமாறான பிலிப்பினோ ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா ஹெட்போன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2014 ரிலீஸ் ஆன மரியா லியானரோ டெரசா. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்ல ஸ்டான்லி ஃபேத் அப்படின்ற ஒரு கப்பலை காட்டுறாங்க. அவங்க ஊர்ல புதுசா லிட்டில் மேக்னோலினா அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல கட்டியிருக்காங்க. ஸ்கூலோட இன்னோகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க. அங்க அந்த சிட்டியோட மேயரும் வந்திருக்காரு. குட்டி பசங்க எல்லாம் அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரு குட்டி பாப்பா மரியா நம்ம ஸ்டான்லி ஃபேத் கப்பலோட குழந்தை. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டான்லி கிட்ட மேயர் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி மறுபடியும் என்னைக்குமே நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா, இந்த ஸ்கூல் இருக்க அதே இடத்துல இன்னொரு ஸ்கூல் இருந்திருக்கும். ஆனா அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும். சோ அந்த பில்டிங்க இடிச்சுட்டு தான் இப்ப புதுசா கட்டியிருப்பாங்க. அத சொல்லிதான் மேயரும் வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்க அதே நேரம் ஃபேத் வாஷ்ரூம் போறாங்க. அப்ப சடனா அங்க யாரோ கதவை வேகமா சாத்தக்கூடிய சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா யாரும் இருக்க மாதிரியே தெரியல. ஆனா டோர் மட்டும் டக்குன்னு சாத்திக்குது. சரின்னு ஃபேத்தும் அடியில குனிஞ்சு பாக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தையோட கால் மட்டும் தெரியுது. உனக்கு ஏதோ ஹெல்ப் வேணுமான்னு ஃபேத் கேட்டு பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு பதிலுமே வரல. சரி கை கழுவலான்னு திரும்பும் போது வேகமா ஒரு குட்டி பையன் வெளியே ஓடி போறான். ஃபேத்தும் பின்னாடியே போறாங்க. கரெக்டா ஒரு கிளீனர் உள்ள வந்துடுறாரு. அவர்கிட்ட இங்க ஏதோ சின்ன பையனை பாத்தீங்களான்னு கேக்கும்போது, இல்ல இங்க யாருமே இல்லைன்னு அவர் சொல்லிடுறாரு. இதோட அடுத்த நாள் காலையிலே ஆகுது. மரியா அவளோட ஸ்கூல் ட்ரிப்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த சீன்ல ஸ்டான்லி, ஃபேத், மரியா இவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான பாண்டிங்க தான் காட்டுறாங்க. இப்ப அப்படியே ரெண்டாவதா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த பாப்பாவோட பேரு லியானரோ. இவளும் மரியாவோட கிளாஸ்ல தான் படிக்கிறான். லியானரோக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பேரு ஜூலியோ. அவரும் அதே ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றாரு. முதல்ல பார்த்த ஃபேமிலி மாதிரி ஜூலியோ கிட்ட அதிகமா பணம் எல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டாலும் தன்னோட குழந்தைய ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு. இப்ப மூணாவதா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த பாப்பாவோட பேரு டெரசா. இவளும் அந்த ட்ரிப்காக தான் கிளம்பிட்டு இருக்கான். டெரசாக்காக டியூஷன், ஸ்பெஷலா கோச்சிங் கிளாஸ்னு எவ்வளவுதான் வச்சாலும் அவ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான்னு அவளோட அம்மா ஸ்டெல்லா செல்லமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா டெரசா அவளோட குழந்தை முகத்தை வச்சு, அம்மா நான் இனிமே ஃபெயிலாக ஆக மாட்டேன், ஆனா இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு ட்ரிப்க்கு இன்னும் நிறைய காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அவ அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. இதோட எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஜூலியோவும் ட்ரிப்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸ்டாஃப் ரூம்ல இருக்க விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது அங்க ஒரு கடோரமான உருவத்தை பாக்குறாரு. பயத்துல வேகமா அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க போனாலும் அந்த உருவம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு. டக்குன்னு தடுமாறி படியில இருந்து கீழே விழுந்துடுறாரு. உடனே பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கால் சுளுக்கி இருக்கு, நடந்துட்டே இருந்தா இன்ஜுரி இன்னும் அதிகமாகிடும்னு டாக்டர் சொல்றாங்க. ஜோலியோக்கு இப்ப வேற வழி இல்ல, அவரால் ட்ரிப்புக்கு போக முடியாது. அவருக்கு பதிலா வேற ஒரு ஸ்டாஃப் தான் குழந்தைங்க கூட போறாங்க. ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைங்கலாம் பயங்கர சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மரியா, லியானரோ, டெரசா இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. லியானரோ அவளோட சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஓபன் பண்ணோனே பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. மத்த ரெண்டு பேரும் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவளோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு டெரசா அவ வாங்கிட்டு வந்த காசுல கொஞ்ச காசை லியானரோ கிட்ட கொடுக்கறா. அப்போ தெரியாம ஒரு காயின் மட்டும் கீழே விழுந்துடுது. எடுக்கலான்னு கீழே குனியும் போது அங்க மறுபடியும் அந்த பையனோட கொடூரமான பேய் தெரியுது. பயத்துல எல்லா குழந்தைங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பஸ்ல பிரேக் வேற பிடிக்கல. வேகமா அங்க இருக்க பிரிட்ஜை உடைச்சிட்டு பஸ் தண்ணிக்குள்ள கவுந்துருது. கொஞ்ச நேரத்திலேயே ஆம்புலன்ஸ், ரெக்கவரி டீம்னு எல்லாருமே வராங்க. ஆனா குழந்தைங்க பல பேர் இறந்து போயிட்டாங்க. முதல்ல ஜூலியோ தான் அங்க வராரு. எல்லா இடத்துலையும் அவரோட பொண்ணை தேடிட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தா லியானரோ அங்கேயே இறந்து போயிட்டான். ஜூலியோவால இதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. கரெக்டா அப்போன்னு பார்த்து டெரசாவோட ஃபேமிலி அவங்க வராங்க. அவங்களும் ஒவ்வொரு இடமா டெரசாவை தேடிட்டு இருக்காங்க.
ஸ்டெல்லாக்கு அதை பார்க்குற அளவுக்கு கூட மனசில் திம்பலாம். ஆனால் கடைசியில் டெரசாவுமே இறந்து போயிட்டா அதை பார்த்து அவங்க அம்மாவும் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டான்லி, ஃபெய்த் ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வராங்க. இப்போ வரைக்குமே அவங்களால மரியாவோட பாடியை கண்டுபிடிக்க முடியல. கடைசியா பஸ்ஸுக்குள்ள இருந்து அவ பாடியை வெளியெடுக்கிறாங்க. ஸ்டான்லி கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காரு. ஆனா மரியாவால அது கூட முடியல. இதை தாங்கிக்க முடியாம அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த சீன்ஸ் பார்க்கும்போது நமக்கே அழுக வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர எமோஷ்னலா எடுத்திருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜூலியோ வீட்டை விட்டே வெளியே வர்றது கிடையாது. ஃபெய்த் பஸ் ஹாரன் சவுண்டு கேட்டா கூட தன்னோட பொண்ணு தான் பிக்கப் பண்ண வந்திருக்காங்களோன்னு நினச்சி வேகமாக வெளியே ஓடி போய் பார்க்குறது. கடைசியாக இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்டெல்லாவோட நிலைமை. அவங்களால தன்னை கூட பார்த்துக்க முடியலை. குளிக்கிறதுக்கு கூட அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படியே மூணு பேரோட வாழ்க்கையும் நரகமாக போயிட்டு இருக்க டைமில் சடனாக ஒரு நாள் ஃபெய்த்தை பார்க்கறதுக்காக மோனோலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வராரு. ஃபெய்த்க்கு அவர் யாருன்னே தெரியலை. என்ன வேணும்னு கேட்டால், நான் ஒரு சைக்காட்டிஸ்ட், புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் குழந்தை ரீசெண்டாக இறந்து போனதை நான் கேள்விப்பட்டேன். உங்களோட கவலையை முழுசாக குறைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தா அவர் கொண்டு வந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒரு பெரிய சைஸ் பொம்மை எடுக்கிறாரு. அது பார்க்க அப்படியே மரியா மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மரியாவோட குரல்லையே அந்த பொம்மை பேசவும் செய்யுது. அதை பார்த்தோன்னே ஃபெய்த் கடுப்பாகி அந்த ஆளை திட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்ததா ஸ்டெல்லாவோட வீட்டுக்கு போறாரு. அந்த பொம்மை பார்க்க அப்படியே தெரசா மாதிரியே இருக்கு. ஆனா அதை பார்த்தோன்னே ஸ்டெல்லா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னோட இழப்ப கண்டிப்பா இந்த பொம்மையால சரி கட்ட முடியாது. அது மட்டும் இல்லாம நான் இருக்க நிலைமையில என்னை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்த ஸ்டெல்லாவோட அம்மா மோனோலோவை அங்கிருந்து துரத்தி விட்டுடுறாங்க. இப்போ கடைசியாக ஜூலியோவை காட்டுறாங்க. ஜூலியோ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்போ தான் கீழே இறங்கி வராரு. வீட்டுக்குள்ளே பார்த்தா மோனோலோ உட்காந்துருக்காரு. ஜூலியோ ரொம்பவே கோவமாக, யார் நீ, என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. மோனோலோ உடனே அந்த பொம்மையை வெளியே எடுத்து காட்டுறாரு. அந்த பொம்மை பார்க்க அப்படியே லியானோரோ மாதிரியே இருக்கும். உங்கள் குழந்தையோட இழப்பிலிருந்து வெளியே வரத்துக்கு இந்த பொம்மை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், இதை கூடவே வச்சுக்கோங்கன்னு மோனோலோ சொல்லிட்டுருக்காரு. ஜூலியோவும் அதை நம்பி பொம்மையை வாங்கி வச்சுக்கிறாரு. இதோட அன்னைக்கு நைட் ஜூலியோ வீட்டுக்குள்ள டிவி ஓடக்கூடிய சவுண்டு கேட்குது. கீழே இறங்கி வந்து பார்த்தா பொம்மையோட கையில் தான் ரிமோட் இருக்கு. டிவியை ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா பொம்மையிலேருந்து சவுண்டு வர ஆரம்பிக்குது. ஜூலியோ அந்த பொம்மையை மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. அவருக்கு அவரோட பொண்ணு உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இதோட அடுத்த நாள் காலையில் ஜூலியோ அந்த பொம்மையை கிளாஸ்க்கும் கொண்டு போகிறாரு. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு அங்கே இருக்க பசங்க பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க மற்ற பசங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கலை. ஒரு பையன் வேணும்னே பொம்மையை எட்டி உதைக்கிறான். டக்குன்னு அந்த பொம்மை அவனை திரும்பி பார்க்குது. பயத்தில் கத்திக்கிட்டே ஓடி போயிடுறான். ஆனால் ஜூலியோ பார்க்கும்போது அந்த பொம்மை நார்மலாக தான் இருக்குது. இதோட அன்னைக்கு நைட் ஃபெய்த் ஸ்டெல்லா வர வச்சு ஜூலியோ பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாகவே இந்த பொம்மை வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். என் பொண்ணு லியானோரோ என் கூடவே இருக்க மாதிரி இருக்குன்னு ஜூலியோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்க அதே இடத்துல தான் மோனோலோவும் உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் பேச்சை கேட்டு தான் ஜூலியோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜூலியோவோட பேச்சை கேட்க கேட்க ஃபெய்த்தோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் ஸ்டெல்லா இது எதையுமே ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன்னா ஸ்டெல்லாக்கு 18 வயசு இருக்கும்போதே தெரசா பிறந்திருக்கா. அந்த டைம்லேயே ஸ்டெல்லாவோட கர்ப்பப்பை ரொம்பவே வீக்காக இருந்திருக்கு. அதனால அவங்களால மறுபடியும் அம்மா ஆக முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு பொம்மைக்கு என்னால் அம்மாவாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா கோவமாக அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. ஆனால் ஃபெய்த்தோட மனசு மொத்தமாக மாறிடுச்சு. மரியாவோட பொம்மையை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட் ஸ்டான்லி தூங்கலான பெட்டுக்கு வரும்போது சடனாக ஐ லவ் யூ டேடின்னு மரியாவோட பொம்மை பேச ஆரம்பிக்குது. பயத்தில் தெளிச்சு போய் கீழே விழுந்துடுறாரு. ஃபெய்த் உடனே, நான் தான் இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்தேன், வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டான்லிக்கு இது சுத்தமாக பிடிக்கலாம். இறந்து போன நம்ம குழந்தையும் இந்த பொம்மையும் ஒன்றும் கிடையாது, ரிட்டர்ன் கொடுத்துடலான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஃபெய்த் எதையுமே கேட்குறதா இல்லை. இதோட காலையிலே ஆகுது. ஸ்டெல்லா கண்ணு முழிக்கும் போது டெரசாவோட பொம்மை அவங்க கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கு. பாய்ந்து போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சவுண்டு கேட்டு ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்ட் டான் உள்ளே ஓடி வரான். என்ன இது, எப்படி இங்கே வந்துச்சுன்னு கேட்கும்போது, இன்னைக்கு உன் பர்த்டே தானா,
மோனோலோ இது எனக்கு ஆஃபர் பண்ணாரு, அதனால தான் கிஃப்டா வாங்கிட்டு வந்தேன்னு டான் சொல்லிட்டு இருக்கான். ஸ்டெல்லா செம்ம காண்டாகி டானை பயங்கரமா திட்டி அந்த பொம்மைய வெளியே போட சொல்லிடுறாங்க. ஆனா ஸ்டெல்லாக்குமே மனசுக்குள்ள அந்த பொம்மையை வச்சுக்கணும்ன்ற ஆசை இருக்கு. உடனே வெளியே போய் பாக்குறாங்க. கரெக்டா அப்பதான் வீட்டுல வேலை செய்யக்கூடிய லேடி அந்த குப்பை தொட்டிக்குள்ள போட்டுறாங்க. ஆனாலும் ஸ்டெல்லா மறுபடியும் அந்த பொம்மையை குப்பை தொட்டிக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு தலசி விட்டுட்டு இருக்காங்க. இனிமே நீ தான் என் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஃபேத் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய லில்லின்ற பொண்ணை காட்டுறாங்க. காலையில ஏஞ்சோனே அவளுக்கு செல்ஃபி எடுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். போட்டோ எடுத்துட்டு கேலரியில இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா லில்லி தூங்கிட்டு இருக்கும் போது அவளை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. என்னன்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல மரியா பொம்மை நிக்குது. அலாடி அடிச்சுட்டு வெளியே ஓடி வரான். உடனே இந்த விஷயத்த ஃபேத் கிட்ட சொல்றா. இந்த பொம்மைக்கு உயிர் வந்துடுச்சு, என்ன போட்டோ எடுத்துச்சுன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் காட்டுறா. ஆனா ஃபேத் எதையுமே நம்புறதா இல்ல. உடனே அந்த போட்டோஸ ஸ்டான்லி கிட்ட காட்டலான்னு ட்ரை பண்றா. ஆனா ஸ்டான்லியுமே இதையும் பெருசா கண்டுக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு கிரீப்பியான விஷயம் என்னன்னா, நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே மரியா பொம்மை ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஜூலியோவை பிரின்சிபல் கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பொம்மையை பார்த்து மற்ற குழந்தைங்க எல்லாருமே பயப்படுறதா அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பொம்மையால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் என்னோட டீச்சிங் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜூலியோ சொல்லிட்டு இருக்காரு. இங்க நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவரோட பொம்மையான லியானோரோ பார்த்துட்டு இருக்கு. பொம்மையோட முகத்துல ஒரு பயங்கரமான கோபம் தெரியுது. அந்த கோபம் எல்லாமே பிரின்சிபல் மேலதான். ஜூலியோவும் எப்படியோ சமாளிச்சுட்டு நேரா கிளாஸுக்கு வராரு. அங்க பார்த்தா லியானோரோட முகம் முழுக்க பசங்க கிதிக்கி வச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது ஜூலியோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி, பொம்மையை வீட்லயே வச்சுட்டு வரலான்னு ஒரு முடிவுக்கு வராரு. இப்ப அப்படியே ஸ்டெல்லாவை காட்டுறாங்க. அந்த பொம்மைக்கு தலையெல்லாம் சீவி விட்டு அது கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஓ, அப்பா எனக்கு காது கேட்காது கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. அவன் அப்படியே நினைக்கட்டும், ஆனா அவன் பண்ற எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டான் ஸ்டெல்லாவை சீட் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ல இருக்கான். அவனுக்கு வேற ஒரு குழந்தையும் இருக்கு. இதோட அன்னைக்கு நைட் ஜூலியோ அவரோட பொம்மைக்கு குளிக்க ஊத்திட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த சின்ன பையனோட பீ தான் தெரியுது. அப்படியே இன்னொரு பக்கம் டானை காட்டுறாங்க. அவனோட லேப்டாப் முழுக்க நீ ஒரு கெட்ட அப்பான்னு டைப் ஆகியிருக்கு. அந்த இடத்துல டெரசாவோட பொம்மை மட்டும்தான் உட்காந்துருக்கு. இதனாலேயே வீட்டுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில வீட்டுல வேலை செய்யக்கூடிய லேடி, நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைன்னு அந்த பொம்மைய திட்டிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எதையோ எடுக்க போறாங்க. சடனா மேலிருந்து அந்த பொம்மை அவங்க வேகமா கிட்டி உதச்சிருது. மிரண்டு போய் இந்த விஷயத்த உடனே ஸ்டெல்லா கிட்ட சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்க யாருமே இதை நம்புறதா இல்ல. நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த லேடி வீட்டை விட்டே போயிடுறாங்க. இருக்க பிரச்சனையில இது வேறையானு டானும் கோமா கிளம்புறான். ஸ்டெல்லா பின்னாடியே போய் பார்க்கும்போது அந்த குட்டி பையனோட பேய் காருக்கு பின்னாடி உட்காந்துருக்கு. அதே நேரம் ஜூலியோ ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதில் பேயா வரக்கூடிய பையனோட பேரு ஜெசன்டோன்னு போட்டிருக்கு. அதே நேரம் ஃபேத் டாக்டர் செக்அப்காக போயிருக்காங்க. அதுல இருந்துதான் தெரியுது ஃபேத் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அன்னைக்கு நைட் பயங்கரமா டின்னர்லாம் ரெடி பண்ணி ஸ்டான்லி வந்தோடனே இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றாங்க. ஸ்டான்லிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த பொம்மையை தூக்கி போட்டுடலாமான்னு கேக்குறாரு. அடுத்த செகண்டே அந்த பொம்மை ஸ்டான்லிய முறிச்சு பார்த்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஸ்கூல் பிரின்சிபலை காட்டுறாங்க. நைட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா பவர் கட் ஆகுது. டார்ச் லைட் தேடிட்டு இருக்கும் போது சடனா அந்த சின்ன பையனோட ஆவியங்க தெரியுது. பாயத்துல வெளியே ஓடி வராங்க. கரெக்டா அங்க உட்காந்துருந்த லியானோரோ பொம்மை அவங்கள தலையிலயே அடிச்சு மயக்கமாக்குது. லியானோரோ பிரின்சிபலோட முடிய பிடிச்சு தர தரன்னு படியில இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஸ்கூல் பில்டிங்கோட உச்சியில இருந்து டக்குன்னு அவங்கள கீழே தள்ளி விட்டுருது. பிரின்சிபல் அங்கேயே விழுந்து இறந்து போறாங்க. இதோட அடுத்த நாள் காலையில பிரின்சிபலோட ஃபியூனரல் போயிட்டு இருக்கு. ஸ்டெல்லா ஜூலியோ ஃபெய்த்னு எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்க சில பேர் பிரின்சிபலோட சாவுக்கு வாட்ச்மேன் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஜெசிண்டோ தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. டான் அவனோட இன்னொரு ஃபேமிலியை பார்க்க போயிருக்கான்.
அவனுக்கு தெரியாம டெரசா பொம்மையும் அவன் கூடவே போயிருக்கு. ஃபேமிலியா சீட் பண்றவங்க ஃபேமிலியா தான் சாகணும்னு அந்த பொம்மை சொல்லுது. டான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போறான். கரெக்டா அப்போன்னு பார்த்து வீட்டுக்குள்ள கரண்ட் கட் ஆகுது. டானோட செகண்ட் ஒய்ஃப் கேண்டில் கொண்டு வரும்போது கரெக்டா அந்த இடத்துல டெரசாவோட பொம்மையை பாக்குறாங்க. பயத்துல குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறாங்க. ஆனா டெரசாவோட பொம்மை, டான், அவனோட செகண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையுமே கத்தியால கொடூரமா குத்தி கொண்டு போட்டுருது. அடுத்ததா அந்த குழந்தையும் கொலை பண்ண தேடிட்டு இருக்கு. கரெக்டா அப்போன்னு பார்த்து கத்துற சவுண்டு கேட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கரெக்டா போலீஸும் வந்துடுறாங்க. இப்ப அப்படியே காலையிலே ஆகுது. ஸ்டெல்லா வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. டான் கேஸ்ல அவங்கள விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஃபெய்த், ஜூலியோ ரெண்டு பேருமே லாயரோட ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் ஸ்டெல்லா கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நிஜமாவே தெரியல, வீட்டை விட்டு போகும்போது அவன் காருக்கு பின்னாடி குட்டி பையனோட ஒரு ஆவிய பார்த்தேன்னு மட்டும் சொல்றாங்க. ஃபெய்த்தும் இதை நம்புறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லயே ஸ்கூலோட வாஷ்ரூம்ல ஃபெய்த் அந்த பையனோட ஆவிய பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலியோவும் ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பையனோட ஆவிய நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டான்லே காட்டுறாங்க. ஏன்னா டான் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். எப்படி ஆச்சுன்னு ஸ்டான்லி கேட்டுட்டு இருக்கும் போதே டான் ஏதோ சொல்ல வரான். ஆனா டக்குன்னு அங்கேயே செத்து போயிடுறான். இந்த விஷயத்த ஸ்டான்லி ஃபெய்த் கிட்ட கால் பண்ணி சொல்றாரு. ஸ்டெல்லா கிட்ட சொல்லவும் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நைட் ஆகுது. லில்லி தூங்கலான்னு போறா. சடனா அவளோட பெட்ல மரியா பொம்மா உட்காந்துருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஸ்டெல்லாவோட அம்மா வீட்டுல இருக்காங்க. வீடு முழுக்க பயங்கர இருட்டா இருக்கு. என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே டெரசா பொம்மை டக்குன்னு அவங்க மேல விழுந்து கத்தியால குத்த ஆரம்பிக்குது. அதே போல லில்லியையும் மரியா பொம்மை பயங்கரமா கத்தியால குத்திட்டு இருக்கு. லில்லி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஸ்டெல்லாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா லில்லி உயிரோட தான் இருக்கான். அவ கண்ணு முழிச்சோடனே உன்னை யார் இப்படி பண்ணான்னு ஃபெய்த் கேட்டுட்டு இருக்காங்க. லில்லி இது எல்லாத்துக்குமே அந்த பொம்மை தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஃபெய்த்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே இந்த விஷயத்த ஸ்டெல்லா, ஜூலியா ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்குள்ள எப்ப இந்த பொம்மைங்க வந்துச்சோ அப்ப இருந்துதான் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்கன்னு ஃபெய்த் சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் ஜெசிண்டோட ஆவிதான்னு ஜூலியோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயம் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஜெசிண்டோட சாவல இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்துல லிங்க் ஆகியிருக்காங்க. ஆனா அது என்னன்றது படம் போக போக தெரியும். இதோட ஃபெய்த் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப சடனா ஜெசிண்டோட ஆவி அவங்க கண்ணுக்கு தெரியுது. பயந்து போய் பெட்டுக்கடியில குனிஞ்சு பார்க்கும்போது ஜெசிண்டோட ஆவி ஒரு போனை மட்டும் வெளியே கொண்டு வந்து கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுது. பார்த்தா அது லில்லியோட போன் தான். சாகரத்துக்கு முன்னாடி அவ சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பா. அதுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொம்மையோட உருவம் தெரியுது. குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹவுஸ் கீப்பிங் லேடி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எக்ஸாசிஸ்டா இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெய்த்தும் சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஸ்டெல்லா கிட்ட போய் நடக்கிற கொலைக்கெல்லாம் கண்டிப்பா இந்த பொம்மை தான் காரணமா இருக்குமோன்னு தோணுது. உடனே உன்கிட்ட இருக்க பொம்மைய எரிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்த நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. ஜூலியோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அவர் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்ல. எனக்குன்னு இருக்கிறது இந்த பொம்மை மட்டும்தான், இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதோட நைட் ஆகுது. ஃபெய்த், ஸ்டான்லி ரெண்டு பேருமே ஹவுஸ் கீப்பிங் ஆண்டி சொன்ன ஒரு எக்ஸாசிஸ் கிட்ட வராங்க. அவர்கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. பொம்மைங்கக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா ஒரு மோசமான ஆத்மாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா ஜெசிண்டோட ஆவி அங்க வருது. எக்ஸாசிஸ்டோட காதுல எதையோ சொல்லிட்டு இருக்கும். குட்டியா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜெசிண்டோ இறந்த டைம்ல நம்மளே ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பா கிட்ட போய் பேசலான்னு ஃபெய்த் சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டான்லியும் ஸ்கூல் பிரின்சிபலும் சேர்ந்து அதெல்லாம் வேணா, பணத்தை கொடுத்து இந்த விஷயத்த அப்படியே முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மறுபடியும் ரியாலிட்டிக்கு வராங்க. எக்ஸாசிஸ்ட் என்ன சொல்றாருன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே ஜெசிண்டோ சம்பந்தம் கிடையாது. ஆனா அவனோட அப்பா தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அவன் அப்பாவோட பேரு மோனோலோன்னு சொல்றாரு. இதை கேட்டோனே ஃபெய்த்துக்கு பயங்கரமா அள்ளு விடுது. இன்னொரு பக்கம் ஸ்டெல்லா பயத்துல கையில கத்தியோட உட்காந்துருக்காங்க.
டக்குன்னு அந்த கத்தி எடுத்து டெரசா பொம்மை அவங்கள கொலை பண்ண வருது. ஸ்டெல்லாவும் எப்படியோ அந்த பொம்மை கூட போராடி அதை ஒரு கபட்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. கத்தியை வச்சு லாக் பண்ணிட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஃபேத்துக்கு கால் பண்ணி அந்த பொம்மை தான் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம், உடனே நாங்கள் இருக்க இடத்துக்கு வான்னு சொல்லி அட்ரஸ் சொல்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஜூலியோ வீட்டில் இருக்க லியானோரோ பொம்மை, அப்பா நான் இங்கே தான் இருக்கேன், என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. ஜூலியோவும் அது நம்மளோட பொண்ணு தான் நம்பி அது பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்டான்லி கார் எடுக்கும்போது கரெக்டாக ஓன பொம்மையும் அந்த இடத்துக்கு வருது. ஸ்டான்லி தப்பிச்சு வெளியே வராரு. அவர் கை மேலே தாறுமாறாக கார் ஏற்றிட்டு அந்த மூணு பொம்மையும் அங்கிருந்து போயிடுது. இன்னொரு பக்கம் ஸ்டெல்லா கரெக்டாக ஃபேத் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மோனோலோ தான்னு ஃபேத் சொல்லிட்டு இருக்காங்க. மோனோலோவை நிறுத்தினா மட்டும்தான் இந்த சாபத்திலிருந்து வெளியே வர முடியும்னு எக்ஸாசிஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இப்போ எல்லாருமே மோனோலோ வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தா ஜூலியோட கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை கழட்டலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து மூணு பொம்மையும் வந்து அங்கே இருக்க மற்ற மூணு பேரை அடிச்சு போட்டுருது. ஒவ்வொருத்தராக கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தா மூணு பொம்மைகளும் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டுருக்கு. ஒரு பொம்மை எக்ஸாசிஸ்டோட வாயை ஊசி நூலால் தச்சிட்டுருக்கு. இன்னொரு பொம்மை கொதிக்கிற தண்ணியை கொண்டு வந்து எக்ஸாசிஸ்ட் தலையிலே ஊற்றிடுது. கரெக்டாக அப்போன்னு பார்த்து மோனோலோ அங்கே வரான். உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது உன் பையனை நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி ஜூலியோ கெஞ்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட மெயின் ஸ்டோரியே ரிவீல் ஆகுது. மோனோலோவோட பையனான ஜெசிண்டோக்கு நடக்க போகிற விஷயங்களை முன்னாடியே சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருந்திருக்கு. அதை வச்சு அவனோட கிளாஸ் டீச்சரான ஜூலியோ கிட்ட இந்த ஸ்கூலில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு ஜெசிண்டோ சொல்லியிருக்கான். ஆனால் ஜூலியோ இதை நம்பாமல் ஜெசிண்டோவை போர்டு முழுக்க நான் இனிமே கெட்ட விஷயங்களை பேச மாட்டேன்னு எழுத சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. ஜெசிண்டோவை கிளாஸ்க்குள்ளே வச்சு போட்டிட்டு வெளியா லியானாரோ டெரசா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஜெசிண்டோ இருக்க கிளாஸுக்கு பக்கத்திலேயே தான் அந்த ஸ்கூலோட கெமிஸ்ட்ரி லேபும் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் அடிக்கடி கேஸ் ஸ்மெல் வரதா கிளீனர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆள் அதை செக் பண்ணாமல் உள்ளே வந்து ஸ்மோக் பண்ணியிருக்கான். கரெக்டாக அவன் லைட்டர் ஆன் பண்ணும்போதே ஜெசிண்டோக்கு ஏதோ நடக்க போதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் அலர்ட் ஆகிறதுக்குள்ள அந்த இடமே வெடிச்சு சிதறியிருக்கு. நெருப்பில் பாதி எரிஞ்சு போய் ஜெசிண்டோ ஹெல்ப் கேட்டு கத்தியிருக்கான். ஆனால் எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள மேலே இருக்க ஸ்லாப் உடஞ்சி அவன் தலையிலே விழுந்துடுது. ஜெசிண்டோ அங்கே இறந்து போயிருக்கான். நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாட்சியாக அங்கே டெரஸாக இருந்திருப்பா. ஆனால் வெளியே உண்மையை சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அவள் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும்னு ஸ்டெல்லா எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்லி சில ஆளுங்களுக்கு காசு கொடுத்து மிரட்டி ஜெசிண்டோவோட உடம்பை இல்லீகலாக பொதைக்க கூட பிளான் பண்ணியிருப்பான். கடைசி வரைக்கும் தன்னோட பையன் சாவுக்கு எந்த ஜஸ்டிஸும் கிடைக்கலன்னு தான் மோனோலோ எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கோம். ஃபேத் கிட்ட அவங்க வெட்டிங் ரிங்கை காட்டி உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான், இன்னைக்கு நைட்டு உங்கள் மூணு பேரையுமே நான் பொம்மையாக மாற்ற போகிறேன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். மோனோலோ இது எல்லாத்தையுமே பிளாக் மேஜிக் மூலியமாக தான் செஞ்சிட்டு இருக்கான். அவன் பேசிட்டு இருக்க அதே நேரம் ஜூலியோ பக்கத்தில் இருக்க ஒரு கேண்டில் எடுத்து கையில் கட்டியிருக்க கயிறை எரிச்சிட்டு இருக்கான். மோனோலோ ஃபேத்தை கொலை பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஜூலியோ கையில் கட்டியிருக்க கயிறை கழட்டிட்டு கொதிக்கிற மெழுகெடுத்து அதை மோனோலோ மூஞ்சிலே ஊத்திடுறாரு. அடுத்த செகண்டே அந்த பொம்மைங்களும் கீழே விழுந்துருது. ஏன்னா மோனோலோவோட கண்ட்ரோலில் தான் அந்த மூணு பொம்மைங்களுமே இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மோனோலோ ஏந்திருக்கிறான். எக்ஸாசிஸ்ட் அவர் கையில் இருக்க குச்சியை வச்சு அடித்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மூணு பொம்மைங்களும் அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கு. அம்மா நான் உங்களுக்கு வேணாமா, என்னை அடிக்காதீங்க, வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபேத் ஸ்டெல்லா ரெண்டு பேருமே என் குழந்தை இறந்து போயிடுச்சு, நீ ஒரு சாத்தான்னு சொல்லி அந்த பொம்மைங்களை அடிச்சு போட்டுடுறாங்க. ஆனால் ஜூலியோ மட்டும் தன்னோட குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீ இங்கே இரு, உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. எக்ஸாசிஸ்ட் அங்கே இருக்க ஜெசிண்டோவோட உடம்பை சர்ச்சுக்கு கொண்டு போய் நல்ல முறையாக அடக்கம் பண்ண சொல்கிறாரு. இப்போ தான் அந்த பையனோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு மூணு பேரும் சேர்ந்து ஜெசிண்டோவோட உடம்பை வெளியே கொண்டு வராங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஜூலியோ உடம்புல வேகமாக ஒரு கம்பி வந்து சொருகுது. பார்த்தா லியானோரோட வேலை தான் அது. ஜூலியோவால் நகர முடியலை.
இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உடம்ப கொண்டு போங்கன்னு சொல்லி ஃபெய்த் ஸ்டெல்லா ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. எக்ஸாசிஸ்ட் மூணு லவ கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணி ஜெசிண்டாவோட உடம்ப அடக்கம் பண்ண சொல்றாரு. குழிக்குள்ள வச்சிட்டு இருக்கும் போதே வெந்து போய் குடூரமான முகத்தோட மூணு லவ அங்க வந்து நிக்கிறோம். ஃபெய்த் ஸ்டெல்லா ரெண்டு பேரையுமே குழிக்குள்ள தள்ளி கொலை பண்ண பாக்குறோம். ஆனால் கரெக்டாக அந்த டைமில் ஜூலியோங்க வந்து மோனோலோவை ஒரு மண் வெட்டியாலேயே அடித்து கொலை பண்ணுறாரு. ஜூலியோவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள எனக்கு இதுவே போதும், நான் என் பொண்ணுக்கிட்ட போகிறேன்னு சொல்லி ஜூலியோ அங்கேயே இறந்து போயிடுறாரு. இதோட சில நாட்கள் கடந்து போகுது. ஃபெய்த் ஸ்டெல்லா ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே ஓரளவுக்கு சரியாகுது. ஏன்னா ஃபெய்த் பிறக்க போற குழந்தைக்காக தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டாங்க. ஸ்டெல்லாவும் டானோட வைஃப்க்கு இன்னொரு குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைஸ், ரொம்ப நல்ல எண்டிங் இல்லைனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான எண்டிங்கோட மரியா லியானாரோ டெரசா படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். Until then, it's bye from Around Us 360.